நம்மளுடைய மிஸ்டர் ஜிகே சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுடைய ஃபோட்டோவும் டிஸ்பிளே பண்ணலான்னு இருக்கோம். யாருடைய ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்கோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய வித்தியாசமான ஃபோட்டோவை மிஸ்டர் ஜிகே தமிழ் @gmail.com உடனே மெயில் பண்ணுங்கள். ஷாக்காக இருக்குல்ல, இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக வராது. பட் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நீங்கள் எப்படி வித்தியாசமான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவீங்க? எவ்வளோ வித்தியாசமாக இருக்கோ அவ்வளோ வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அனுப்புவீங்க. சாதாரண ஒரு சின்ன சேனலுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், உலகமே சேர்ந்து கூடி ஒரு திரையரங்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உலகமேனா உலகமே, அதாவது நீங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், உங்கள் ஏரியா கலெக்டர், உங்கள் சிஎம்மு, நம்ம நாட்டோட பிஎம்மு, அமெரிக்காவுடைய அதிபர், இவங்க எல்லாரும் சேர்ந்து உலகமே வந்து ஒரு திரையரங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, திரையில் வந்து பிரபலங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, பொதுமக்களாகிய நீங்களும் வந்து இதில் தெரிய போகிறீங்க, ஒரு 15 நிமிடம் உங்களுடைய முகமும் தெரிய போகுது, வித்தியாசமாக நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், நீங்கள் வித்தியாசமாக செய்யும்பொழுது வந்து உங்களை நாங்கள் கேப்சர் பண்ணி உங்களுக்கு பெரிய திரையில் இந்த உலகமே உங்களை பார்க்க போகுது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திடீர்னு பைத்தியகாரத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, சத்தமாக கத்துவாங்க, ஓடுவாங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு நிர்வாணமாக நிற்பாங்க, சொல்ல முடியாது, தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிப்பாங்க, ரத்தம் வர வைப்பாங்க, தன்னை அட்ராக்ட் பண்ணணும், நம்ம வந்து அதில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உலகமே பார்க்குது, தன் வாழ்நாளே இதோட முடிஞ்சால் சரியாக போச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கிரேஸியாக போவாங்க. ஸோ அந்த திரையரங்கம் அப்படிங்கிறது தான் இன்டர்நெட்டு, அந்த பெரிய திரை அப்படிங்கிறது தான் லேப்டாப், மொபைல், ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர் பாப் கல்ச்சர் மியூசிக் இதெல்லாம் அதிக ஆர்வம் உள்ளவர். ஏன் இந்த ப்ரோக்ராம் நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கும் சில வருடங்களுக்கு முன்பு, அதாவது கிட்டத்தட்ட 66 பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் கண்காட்சி ஒன்று நடந்தது. அந்த கண்காட்சிக்கு வந்து எல்லாரும் அந்த பெயிண்டிங்ஸ் எடுத்துக்கிறாங்க, இவர் கூட நின்று சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரே மக்கள் கூட்டமாகி ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, மக்கள் எல்லாருமே பிரபலமாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த நாட் ஃபின்கல்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம், எல்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஆண்டி வந்து மைண்டில் ஏதோ ஒரு சின்ன பொறி தட்டி இருக்கு, அதை பற்றி ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சில வருடங்கள் நடந்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், 15 மினிட்ஸ் அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறார். 15 மினிட்ஸ் ஃபேம், மக்கள் எல்லாருமே ஒரு 15 நிமிடம் புகழ் தான். நாளடைவில் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் என்ன ஆக போகுதுன்னா, மக்கள் எல்லோருமே வந்து ஒரு 15 நிமிட புகழுக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதாவது இங்கிலீஷில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபியூச்சர் எவ்ரி ஒன் வில் ஹேவ் த இயர் 15 மினிட்ஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னன்னா, வருங்காலத்தில் வந்து தொழில்நுட்பம் இன்னும் அதிகமாகும், இப்போ இருக்கிற மீடியா மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் அதிகமாகும், எல்லாருக்குமே ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கும், எல்லாருமே புகழுக்கு போவாங்க, அவங்க மேலே ஒரு ஒளிப்படும். ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் பிரபலமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான டேர்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். 66 அவர் இப்படி தொடர்ந்து பேசவே தான் 85 சின்ன சின்ன பாடகர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எம்டிவி முடிவு பண்ணாங்க. அவரை இந்த ப்ரோக்ராமை நடத்த வச்சாங்க, அவரும் அந்த ப்ரோக்ராமை பண்ணார், ஒரு பெரும் சக்ஸஸ். இப்படி வெளிநாடுகளில் இந்த 15 மினிட்ஸ் ஃபேம் அப்படிங்கிற வார்த்தை பரவலாக இருந்தது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு அது எப்படி வந்து சேர்ந்தது, 15 நிமிட புகழ் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டர் சுஜாதாவால். சுஜாதா அடிக்கடி இதை மென்ஷன் பண்ணுவார், 15 நிமிட புகழ் தான் எல்லாமே. அவர் ஏன் இந்த வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுறதும் பெற்றதும் அப்படிங்கிறது அவருடைய பிரபலமான நூல். ஸோ அந்த நூலில் அவர் என்ன பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிவி ஷோக்களை பற்றி கேலியாக நக்கலாக பேசுகிறார். அப்போ சொல்கிறார், இருக்கிறதுல ரொம்ப மோசமான டிவி நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் ஃபோன் போட்டு பாட்டு கேட்குறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப மோசமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். அதில் பேசுகிறவங்க அவ்வளோ செயற்கைத்தனமாக இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் என்ன சமையல், என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் காதல் வயப்பட்டிருக்கீங்களான்னு ரொம்ப செயற்கைத்தனமான கேள்விகளாக கேட்குறாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க கூட ஃபோனில் பேசணும், அவங்க கூட அந்த நம்மளும் அவங்க கூட பேசிட்டோன்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் அடையணும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் நான் டிவியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அற்ப ஆசை தான் காரணம். ஆண்டி சொன்ன அந்த 15 நிமிட புகழ் சரியாக தான் இருக்குது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு 15 மினிட்ஸ் ஃபேம்னா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் நிறைய பேர் அவர் வந்து மென்ஷன் பண்ணி, சுஜாதா சொன்னதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுஜாதா வந்து ஆண்டியை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பார். ஒரு காலத்தில் மீடியா தான் பெரிய பவர் அப்படின்னு இருந்தது மாதிரி, இப்போ சோஷியல் மீடியா தான் அதிக பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டிவியில் நியூஸில் என்ன வருதோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக டாப்பிக்காக இருக்கும். இப்போ அப்படியே மாறி சோஷியல் மீடியாவில் என்ன ஹைலைட் டாப்பிக்காக இருக்கோ அதை தான் மீடியா எடுக்கிற அளவுக்கு மாறி இருக்குது. சோஷியல் மீடியாவில் பெரிய பெரிய ரெவல்யூஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது சின்ன சின்ன சோஷியல் மீடியா அட்ராக்ஷன்ஸ்க்கான வேலையும் நடக்குது. இது இப்போ கிடையாது, அப்போலேருந்தே இருக்குது. அமெரிக்கர்களாக இருக்கட்டும், ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், அந்த புகழுக்காக இயங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண்டி அவர் மென்ஷனையும் பண்ணியிருக்காரு, உலகம் முழுக்க மக்கள் ஈர்ப்புக்காக எதை வேணால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரும் லாரி அளவுக்கு
ஒரு பெரிய மோட்டார் பைக் சேர்ந்து ஏணி மேலே ஏறி அது மேலே உட்காந்து அந்த வண்டியை ஓட்டி ஒருத்தர் கலிஃபோர்னியாவில் எல்லாரும் மக்களுடைய அட்ராக்ஷனையும் இழுத்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய அமெரிக்கர்களோ ஐரோப்பிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ராட்சச சைஸுக்கு வந்து காய்கறிகளை விளைவிச்சு அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து பேப்பரில் அவங்க வரணும் அப்படின்றதுக்காக வித்தியாச வித்தியாசமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுவாங்கன்னா சீனாவில் இருக்கட்டும் மற்ற கண்ட்ரிகளில் வந்து மலை மேலே ஏறுறவங்க பில்டிங்கில் அப்படியே ஏறுறவங்க. ஸோ இந்த வைரல் உலகத்தில் இன்றைக்கி ஃபோனில் எல்லாருக்கும் வைரலாக பல விஷயங்கள் போய் சேருது அப்படிங்கிறதால ஒரு கேமரா ஆன் ஆகிட்டாலே வந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத மெய் மறந்து பல கோமாளியான வேலைகளும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய வேலைகளும் செய்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 15 minutes ஃபேம் அப்படிங்கிறது 50 வருடத்துக்கு முன்பே அவர் சொன்னது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியுது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கலாம், அருவிகளில் மலை உச்சிகள்லேருந்து இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது செல்ஃபி எடுக்கும்போது கீழே விழறதாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு டிக்டாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து உயிரியே ரொம்ப பணையம் வைக்கிற மாதிரியான சில விஷயங்களை செய்கிறது, கையில் கத்தி வச்சுக்கிட்டு டப் ஸ்மாஷ் பண்ணுறது, 100 பேராவது பார்த்துட மாட்டாங்களா, ஒரு 10 பேராவது லைக் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்துடைய எல்லை வரைக்கும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உயிர் தான் முதல்ல முக்கியம், புகழ் அப்படிங்கிறது நிரந்தரமே கிடையாது. நீங்கள் என்ன தான் ஸ்டன் பண்ணி வித்தியாசமாக காட்ட முயற்சி பண்ணி புகழுக்கு வந்தாலும் சரி அது வந்து நிரந்தரம் கிடையாது. 15 minutes ஃபேம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டெம்பரவரி தான். உண்மையான புகழ் அப்படிங்கிறது சாதனைகள் பல செய்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்த ஆப்ரஹான் லிங்கன்லேருந்து கல்வி தந்தை காமராஜர் வரைக்கும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, பல தலைவர்கள் அவர்கள் தான் உண்மையான புகழ் அப்படிங்கிறது. ஸோ அவங்க ஏதாவது அடுத்த மக்களுக்கோ நாட்டுக்கோ ஏதாவது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சால் கூட உங்களோட புகழ் நிலைத்திருக்கும். பட் அதை தவிர இந்த மாதிரியான சொற்ப ஃபார்வர்ட் மெசேஜுக்காகவோ இந்த ஆப்புக்காகவோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்களோட பொண்ணான உயிரை வீணாக்கிக்காதீங்க அப்படிங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். In the future, everybody will be world famous for 15 minutes. Everybody. MTV presents Andy Warhol's 15 Minutes.